ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான மட்டன் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் அதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அதில் மட்டன் 1/2 kg, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு குக்கரில் ஆயிலும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டு, பட்டை, 2 லவங்கம், 1 பிரியாணியில் 1 ஏலக்காய் சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்ததும், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ தக்காளி நறுக்கினது 2 சேர்த்து வதக்கி விட்டுடலாம். புதினா கொத்தமல்லியை 1 வாட்டி பல்ஸில் போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 1/2 கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 100 ml அளவுக்கு, 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் கொத்தமல்லி தூள் 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டனில் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா அதுக்கு 4 டம்ளர்ஸ் தண்ணியை எடுக்கணும். அதனால் அதை சூப்பையும் சேர்த்து கணக்கு வச்சு 4 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதி வரும்போது கழுவி வச்சுருக்க அரிசியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா தான் போட்டிருக்கேன். உப்பு சரி பார்த்துட்டு 1 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி அரைச்சி சேர்க்கும் போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.